Happy New Year, everyone! Hi, this is Sri Priya. I'm Varsha. I'm Gautam. Happy New Year to all. Welcome to Sri Priya's Thiruvarur Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது எக்லெஸ் சாக்லேட் மூஸ் ப்ரௌனி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 கப் டார்க் சாக்லேட் போட்டிருக்கேன், 3/4 கப் பட்டர் போட்டிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ இந்த சாக்லேட் பட்டர் மிக்சர் ரெடி. இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கூல் பண்ணணும். ஒரு சல்லடையில் நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 கப் கொக்கோ பவுடர், 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்க்கணும். பேக்கிங் சோடா இது கிடையாது. கேக்குக்கெல்லாம் நம்ம பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுவோம். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரை மிக்சர் ரெடி. 1.5 கப்பு சுகர் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். அதையும் இந்த மைதா மிக்சரோடு ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப்பு கர்டு தயிர் எடுத்திருக்கேன். சாக்லேட் எசன்ஸ் 1/2 ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ப்ரௌனி பேட்டர் ரெடி. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். கேக் மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கர்டு ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பேக்கிங் ட்ரேயில் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் கேக் பேட்டரை ஆட் பண்ணணும். இந்த ப்ரௌனி பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நல்லா டேப் பண்ணியாச்சு. 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட்டட் அவன். இது இதில் நான் 30 to 35 மினிட்ஸ் இதை பேக் பண்ண போகிறேன். இப்போ 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. 35 மினிட்ஸில் பேக் ஆகலை, ஸோ நான் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வச்சு 45 மினிட்ஸில் இது நல்லா பேக் ஆகிட்டு செக் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா ஆற விடணும். என்கிட்ட மீதி இருந்த பேட்டரை வச்சு இன்னொரு பேக்கிங் ட்ரேலையும் போட்டு நான் ப்ரௌனி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ சாக்லேட் மூஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு அமுல் விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் விப்பிங் க்ரீமை நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். மைக்ரோவேவ் பண்ணுன்னா 40 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா அந்த சூடு போதுமானதாக இருக்கும். 150 கிராம் மில்க் சாக்லேட்டு நான் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். நான் அந்த சூடு பண்ண விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணியிருக்கேன், ஹாட் விப்பிங் க்ரீம். இதை நல்லா இந்த சாக்லேட்டோடு சேர்த்து குக்கிங் சாக்லேட்டோடு சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த சாக்லேட் எல்லாம் இந்த விப்பிங் க்ரீமில் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். இது நல்லா ஆறின உடனே பார்க்கலாம். 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பீட்டரில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விப் பண்ணி எடுக்கணும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கணும். நம்ம கீழே விழாமல் நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணணும். 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணியாச்சு. இதை போட்டு ஒரு 1 மினிட் நம்ம விப் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் மெல்ட் பண்ண சாக்லேட் போட்டு நல்லா ஒரு 1 மினிட் ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். மூஸ் இப்போ ரெடி, சாக்லேட் மூஸ். இப்போ எக்லெஸ் ப்ரௌனிஸ் நல்லா கூலாகி ரெடியாக இருக்குது. சாக்லேட் மூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அசம்பிள் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மூஸ்க்கு. இப்போ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் மினிமம் 2 ஹவர்ஸ் வைக்கணும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்ப்போம். டேஸ்டியான எக்லெஸ் ப்ரௌனி மூஸ் ரெடி. ரொம்ப ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணலாம். இதை நியூ இயருக்கு என்னோடய டாட்டர் வர்ஷாவுக்கும் என்னோடய சன் கௌதமுக்கும் இதை நான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஃப்ரிட்ஜ்லேருந்து எக்லஸ் சாக்லேட் மூஸ் கேக்கை எடுத்தாச்சு. இப்போ சாக்லேட் மூஸ் கேக்கை டிமோல்டு பண்ணியாச்சு. சூப்பர்பாக வந்திருக்கு. இந்த 2022-வை நம்ம செலப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இதை ஃபேமிலியாக கட் பண்ணி செலப்ரேட் பண்ண போகிறோம். ஹாப்பி நியூ இயர்!